हाय गाइस ना उंग मणिशंकरन इनकी नाम पाक वी पाती मारुति सुजुकी वेगनार एलएक्सएस 1 लीटर सीएनजी मॉडल पता इनकी नाम पाकपो पी वीडियो इनकी नाम पाक वांग पाक பழைய வேகனாருக்கும் இந்த வண்டிக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வண்டியை ஹைட் பண்ணிட்டாங்க அண்ட் கொஞ்சம் நல்லா பெருசாகவே இருக்குது வண்டி. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாடல் வந்து சிஎன்ஜிலே ஒரு மூணு மாடல் இருக்குது. சிஎன்ஜியில் பேசிக் மாடல் தான் இந்த வண்டி. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு க்ரோமில் ஒரு கிரில் கொடுத்துருக்காங்க, அதில் சுசுகி பேஜிங் கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட்ஸ் வந்து நார்மலாக ஹாலஜன் தான் கொடுக்குறாங்க. கீழே ஒரு சைட் லைட்டை வந்து இண்டிகேட்டர்ஸ் வந்துருது, அப்புறம் சைடில் ஒன்று வருது. அண்ட் ஃபாக் லேம்ப்ஸ்லாம் இவங்க வந்து அடிஷ்னலாக வச்சது. அண்ட் பழைய வேகனாருக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது அதை விட இதோட பில்ட் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வண்டி ஹைட்டும் சரி நல்லாயிருக்கு வண்டி. ஸோ இதோட நம்ம ரியரும் சைடும் பார்த்துருவோம். இப்போ ரியரில் பார்த்திங்கன்னா இதுக்கு டெய்லைட்ஸுமே நமக்கு வந்து ஹாலஜன் தான் வருது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு இது என்னென்னா ஸ்பாய்லர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பாய்லர்ஸ் நல்லாவே இருக்குது பார்க்குறக்கு. அண்ட் ஓகே, இதோட பின்னாடி பார்த்தீங்கன்னா வேக்னாருக்கான இது வந்து பெரிய க்ரோம் ஃபினிஷில் ஒரு பேஜிங் கொடுத்துருக்காங்க. அந்த சுசுகி பேஜிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் எலெக்ஸை மென்ஷன் பண்ணல, சிஎன்ஜி அண்ட் எலெக்ஸை. பட் நம்ம உள்ளே இப்போ பூட் ஸ்பேஸ் அப்படியே பார்ப்போம். இதோட பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஎன்ஜி சிலிண்டர் வச்சதே நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்குபை பண்ணிருச்சு. இது ஒரு கம்பெனி சிலிண்டர் தான். இந்த சிஎன்ஜி சிலிண்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 லிட்டர் கெப்பாசிட்டி வரும் ஸ்டெப்னி. பின்னாடி என்ன ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா இந்த வண்டியில் வந்து பூட் ஸ்பேஸ் பின்னாடி எதுவும் வச்சுக்க முடியாது. ஏன்னா நமக்கு சிஎன்ஜி கேஸ் கிட் வந்துடுது, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்னி வந்துடுது. ஸோ இது கொஞ்சம் இதாக இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் பார்க்கிங் சென்சார் கொடுத்துருக்காங்க. கேமரா இல்லை பட் பார்க்கிங் சென்சார்ஸ் இருக்குது. ஓகே ஃபைன், நம்ம இப்போ இதோட சைட்ஸ் பார்ப்போம். நம்ம இப்போ இதோட டயர் சைஸ் பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா 155/80 R13 டயர்ஸ் தான் கொடுக்குறாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் ஒரு அலாய் வீல் தான் கொடுக்குறாங்க. அது மேலே அந்த ஒரு அலாய் கப்ஸ் மட்டும் கொடுக்குறாங்க ஒரு டிசைனுக்காக. அதே பின்னாடி இங்கே சைடில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பிளாக்கில் ஒரு கிளாடிங் கொடுத்துருக்காங்க. இது நல்லாவே இருக்குது. இங்கேருந்து ஃபுல்லாக இந்த சைடு ஃபுல்லாகவே இது வரல பெருசாக கொடுத்துருக்காங்க இந்த கிளாடிங். அண்டு நமக்கு டோர் திறக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சும்மா நார்மல் பிளாக்கில் தான் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க பிளாஸ்டிக்கில். ஸோ அந்த சைடில் அதே மாதிரி சொன்ன மாதிரி இங்கே ஒரு சின்ன இண்டிகேட்டர்ஸ் வந்து ஃப்ரண்ட்டில் ஹெட்லைட் கீழேயும் ஒரு இண்டிகேட்டர் வந்துடுது. ஸோ நம்ம இப்போ இதோட டோரை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சைடில் டோர்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்குது. பட் ஆனால் எனக்கு இன்னமும் இந்த பர்டிகுலர் வேகனார் பார்த்தீங்கன்னா இப்போ வந்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பில்ட் குவாலிட்டி பரவாயில்லையோன்னு தோணுது. மற்றபடி உள்ளார இருக்க பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே நமக்கு நார்மல் எப்படி மாருதியில் இருக்குமோ அந்த ஒரு குவாலிட்டி தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஹார்ட் பிளாஸ்டிக்கும் இல்லாமல் லோ பிளாஸ்டிக்கும் இல்லாமல் ஒரு மீடியம் பிளாஸ்டிக் குவாலிட்டி தான் கொடுத்துருக்காங்க எல்லாமே டேஷ்போர்ட்லேருந்து எல்லாமே. ஸோ இப்போ இதோட சீட்டிங் பொசிஷன்ஸ் எல்லாம் பார்த்துருவோம். நாம் இப்போ இதோட ஹெட்ரூம் அண்ட் லெக்ரூம் பார்த்துருவோம். டிரைவர் சீட்டிங் பொசிஷன் டோர்ஸுமே நல்லா 90 டிகிரி ஓப்பன் ஆகுது. ஸோ உள்ளார உட்காந்து பார்ப்போம். ஹெட்ரூமே நல்ல நமக்கு ஸ்பேசியஸாக இருக்குது. அண்ட் ஹெட்ரெஸ்ட்டு ஓகே நார்மல். அண்ட் பார்த்திங்கன்னா அண்டர் தை சப்போர்ட்டு ஓகே தான் டிரைவருக்கு. லெக்ரூமும் சரி நல்லா தான் இருக்குது. ஓகே ஃபைன், முன்னாடி டிரைவருக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது எல்லாமே. இந்த பட்ஜெட்க்கு ஓகே தான் எல்லாமே. எனக்கு என்ன இதில் ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஹெட்ரூம் வந்து நல்லாவே பெருசாகவே இருக்குது. ஸோ நம்ம இப்போ ரியரில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரியருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு 90 டிகிரி நல்லாவே ஓப்பன் ஆகுது. ஸோ அப்படியே உட்காந்து பார்ப்போம். வாவ், பின்னாடி அண்டர் தை சப்போர்ட் நல்லாவே இருக்குது. என்னோடய டிரைவிங் பொசிஷனுக்கு நான் சீட்டை வந்து ரொம்ப பின்னாடி தள்ளி தான் போட்டிருக்கேன். அப்படி இருக்கவுமே நமக்கு லெக் ரூமுமே நல்லா தான், நீ ரூமுமே நல்லா தான் இருக்குது.
அண்டத்தை சப்போர்ட் நல்லா தான் இருக்குது அண்ட் ஹெட்ரூம் வந்து வேற லெவல் நல்ல ஒரு ஸ்பேசிஸாக தான் இருக்குது. ஸோ மூணு பேசஞ்சர் நல்லா உட்காந்துட்டு போகலாம். ஓகே ஃபைன், பின்னாடி ஏசி வென்ஸ் இல்லை பட் ஓகே, இந்த பட்ஜெட்க்கு அந்த இதெல்லாம் வராது, ஃபீச்சர்ஸ் வராது. இன்ஜின் நாய்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக தான் இருக்குது. இது ஒரு 3 சிலிண்டர் இன்ஜின், 1 லிட்டர் 3 சிலிண்டர் இன்ஜின் தான். வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 சிலிண்டரில் கொஞ்சம் சவுண்ட் அதிகமாக தான் இருக்கும் பட் இதில் ரிஃபைன்மெண்ட் லெவல் நல்லாவே இருக்குது. மேலே எந்த ஒரு இதுவுமே இல்லை, இதெல்லாம் இன்சுலேஷன் இல்லை, இது ஒரு பெட்ரோல் இன்ஜின் தான்றனால. இந்த வண்டி பார்த்திங்கன்னா, இந்த பர்டிகுலர் வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 58 BHP ப்ரொடியூஸ் பண்ணது அட் 5500 RPM அண்ட் 78 Nm ஆஃப் டார்க் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. பட் ஓகே தான், இந்த பட்ஜெட்டுக்கு இந்த பவர் இதெல்லாமே ஓகே தான். சிஎன்ஜியோடு வருது, இது ஓகே தான். இந்த வண்டியோட கீ பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் கீ தான், சென்ட்ரல் லாக்கிங் கூட இந்த வெர்ஷனுக்கு வரல. இந்த வண்டியை இப்போ கிராங்க் பண்ணுவோம், ஸ்டார்ட் பண்ணி ஏசி போட்டு பார்ப்போம். எப்போவுமே ட்ரைவ் பண்ணும்போது சீட் பெல்ட் போடுங்க, அது நம்ம சேஃப்டிக்கு தான். அண்ட் வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மியூசிக் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவங்க ஆஃப்டர் மார்க்கெட்லாம் வச்சுருக்காங்க, இந்த வெர்ஷனுக்கு வரல பட் ஸ்பீக்கர்ஸ் வந்துடும். பட் இது மட்டும் இவங்க தனியாக வாங்கி வச்சுருக்காங்க. அண்ட் ஏசி இப்போ போட் பண்ணி பார்ப்போம். ஏசியுமே நான் 1 தான் வச்சுருக்கேன், இது ஒரு ஆட்டோமேட்டிக் கிளைமேட்டிக் கண்ட்ரோல் இல்லை, ஒரு நார்மல் ஏசி தான். பட் கூலிங் வந்து நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பெருசாக சொல்கிற அளவுக்கு கம்மியாகலாம் இல்லை. 1 வச்சதுக்கே நல்லா தான் இருக்குது, 2 வச்சதுன்னா பவராகவே இருக்குது. ஓகே, நம்ம 1 வைப்போம். ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. அண்ட் தென் பார்த்திங்கன்னா கியர் நாபுமே நமக்கு டிரைவிங் பொசிஷன்லேருந்து பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்குது. இங்கே ஒரு பம்பான ஒரு பிளேஸில் தான் வச்சு கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ கைக்கு அடக்கமாக ஈஸியாக நம்ம போடுறதுக்கு ஈஸியாக இருக்குது. அண்ட் தென் பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா சேஃப்டி வைஸ் பார்த்திங்கன்னா ஏர் பேக்ஸ் வந்து டிரைவர் அண்ட் கோ பேசஞ்சர் வந்துடுது, உங்களுக்கு தெரியும். அண்டு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் தான் கொடுத்துருக்காங்க இங்கே. ஆப்வியஸ்லி இது ஒரு சின்ன வண்டி, அதுக்கான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் என்னவோ அதுதான் கொடுத்துருக்காங்க. முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் பாட்டில் வச்சுக்கலாம், பாட்டில் ஹோல்டர்ஸ் 2 சைட் டோர்ஸ்லேயுமே கொடுத்துருக்காங்க. அண்டு பவர் விண்டோ பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் 2 கொடுத்துருக்காங்க, இதில் வந்து டிரைவர் சீட் மட்டும் 1 டச் டவுன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சின்ன ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, இதில் பவர் அவுட்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க இதில். அப்புறம் இங்கே சும்மா ஏதாவது சாவி போட்டு வச்சுக்கிற மாதிரி இங்கே ஒரு சின்ன ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹேண்ட் பிரேக்னு ரொம்ப லைட்டாக தான் இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு, ஸோ ரொம்ப லைட்டாக தான் இருக்குது. ஸ்டேரிங் பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் தான், வேறு எந்த ஒரு கண்ட்ரோல்ஸ்லாம் இந்த இதுவுமே இல்லை. ஓகே, நம்ம இப்போ இதோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பற்றி பார்த்துருவோம். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் ஆனலாக் இது தான் கொடுத்துருக்காங்க ஸ்பீடோமீட்டர் காட்டுறது. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா டிஜிட்டலில் வந்து லெஃப்ட் சைடில் வந்து பெட்ரோல்க்கான இண்டிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க லெவல் வண்டியில், ரைட் சைடில் வந்து சிஎன்ஜிக்கான இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெட்ரோலில் தான் ஓடிட்டுருக்கு, சிஎன்ஜி ஃபியூல் வார்னிங் காமிக்குது, ஏன்னா சிஎன்ஜி லோவில் இருக்குது நமக்கு, அதுக்கான இண்டிகேஷன்ஸ் காமிக்குது. அண்ட் பார்த்திங்கன்னா கீழே வந்து எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது, அண்ட் கிளாக் இதெல்லாமே நமக்கு டிஜிட்டலில் காமிக்குது. அண்ட் சிஎன்ஜிக்கான சுவிட்சஸ் பார்த்திங்கன்னா சைடில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ரைட் சைடில் எழுத்தினோம்னா சிஎன்ஜி கன்வெர்ட்டு, லெஃப்ட் சைடில் எழுத்தினோம்னா பெட்ரோல். ஓகே, நம்ம இப்போ இந்த வண்டியை ட்ரைவ் பண்ணி பார்ப்போம். ஏசி எஃபெக்ட் வந்து இப்போ போட்டதுலேருந்து இப்போ வரையுமே ஓவராலாக சூப்பராக தான் இருக்குது, நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பட்ஜெட்க்கு வந்து ஏசி வந்து நல்லாவே இருக்குது, ஏசி பொறுத்தவரையில் சூப்பர் தான். இந்த வண்டியோட இன்ஜின் டைப் நான் சொல்ல மாதிரிட்டேன், டைப் பார்த்திங்கன்னா K10B டைப்னு சொல்கிறாங்க இந்த இன்ஜின்னு. நம்ம இப்போ இந்த வண்டியை ட்ரைவ் பண்ணி பார்ப்போம். பெட்ரோலில் ஸ்டார்டிங் புல்லே நமக்கு இனிஷியல் புல் நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி இந்த வண்டியில் வந்து சிஎன்ஜியோட டேங்க் கெப்பாசிட்டி வந்து 60 லிட்டர் அண்டு பெட்ரோலுக்கான டேங்க் கெப்பாசிட்டி வந்து 32 லிட்டர். சிஎன்ஜி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷோரூமில் கிளைம் பண்ணுற மைலேஜ் பார்த்திங்கன்னா 32.50 சம்திங் KMPL வந்து நமக்கு கிளைம் பண்ணுறாங்க. அந்த யூசர் ரிவ்யூக்கு நமக்கு கிடைச்ச மைலேஜ் பார்த்திங்கன்னா சிஎன்ஜி யூஸ் பண்ணப்போ நமக்கு வந்து 29.30 சம்திங் கிடச்சிது நமக்கு.
அண்ட் பெட்ரோல் வந்து ஷோரூமில் யூஸ் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்கன்னா 21 சொல்கிறாங்க, கண்டிப்பாக 20 குறையாமல் நமக்கு கிடைக்கும் இந்த வண்டியில். ஸோ ஸ்டேரிங் வந்து ஓவராலாக சூப்பராக இருக்குது நமக்கு ஓட்டுறக்கு. ஸோ வந்து பிக்னஸ்க்கு இந்த வண்டியுமே நான் ஆல்டோ சொல்லியிருந்தேன், ஆல்டோக்கு இது கம்பேர் பண்ணும்போது இன்னும் நல்லாயிருக்கு பிக்னஸ்க்கு ஓட்டுறக்கு. கொஞ்சம் இந்த வண்டி நல்லா பெருசாக இருக்கனால, ஹைட் இருக்கனால வண்டி நல்லாவே நமக்கு ஓட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்குது, வியூஸுமே இன்னும் நல்லா பார்க்க முடியுது நமக்கு. அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட கர்வ் வெயிட் பார்த்திங்கன்னா 905 kgs வருது. அண்ட் இந்த வண்டியில் இந்த வண்டி ஒரு BS6 ஆப்ஷன் தான். இந்த வண்டி 2020 அக்டோபர் எடுத்த வண்டி இந்த வண்டி. அண்ட் இந்த வண்டி சஸ்பென்ஷன் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் வந்து நமக்கு மெக்ஃப்ரான் வித் காயில் ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க. அண்டு ரியர் பார்த்திங்கன்னா டாஷன் ஸ்ப்ரிங் வித் காயில் ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் நல்லாவே தான் இருக்குது, நான் நிறையா பம்பான ரோட்லலாம் ஓட்டி பார்த்தேன், நல்லாவே தான் இருக்குது. இப்போ கூட நம்ம அந்த மாதிரி ரோட்டில் தான் ஓட்டிகிட்ருக்கோம். சஸ்பென்ஷன் வந்து என்னை பொறுத்தவரையில் ஓவராலாக சூப்பராக தான் இருக்குது. அண்ட் சேஃப்டி வைஸ் பார்த்திங்கன்னா நான் ஏர்பேக் சொன்னேன், டிரைவர் அண்ட் கோ பேசஞ்சர் வராங்கன்ட்டு. அண்ட் பிரேக்கிங் பார்த்திங்கன்னா ABS EBD பிரேக் அசிஸ்ட், இது மூணுமே இந்த பட்ஜெட்டில் இந்த வண்டிக்கு தான் கொடுக்குறாங்க. ஸோ வந்து இந்த மூணு ஆப்ஷன் கொடுக்குறது வந்து பெரிய விஷயம் தான். ஸோ இது ஒரு நல்ல ஃபீச்சர்னே சொல்லுவோம் மாருதியில் கொடுத்தது. அண்ட் நான் சொன்ன இந்த வண்டியில் வந்து உங்களுக்கு 58 BHP தான் இருக்குது ஹார்ஸ் பவர். நானே ரொம்ப யோசித்தேன் ஏன் இந்த வண்டியில் வந்து ஒரு 58 BHP தான் கொடுத்துருக்காங்க, எப்படி பவர் பத்துமா, அதுவும் சிஎன்ஜி ஆப்ஷனோட வேறு வருது, போட்டோம்னா நமக்கு பத்துமான்னு யோசித்தேன். பட் பவர் பொறுத்தவரையில் காம்ப்ரமைஸே இல்லை, உங்களுக்கு நல்ல ஒரு அடிக்யூட்டான பவர் தான் கிடச்சிருக்குது வண்டியில். ஸோ நான் செகண்ட் கியரில் ஒரு 40 above போனேன், இப்போ தேர்ட் கியர் போட்டேன். ஸோ நான் ஸோ வந்து இப்போ நம்ம இந்த வண்டியை சைடு எடுத்து பார்ப்போம் ஃபுல் பண்ணி. வந்து பவர் வந்து நல்லாவே தான் இருக்குது, ஒரு 58 BHP மாதிரியே இல்லை, உங்களுக்கு நல்ல பவர் தான் இருக்குது. இந்த பட்ஜெட்க்கு வந்து இவ்வளோ பவர் கொடுத்ததுன்றது ஓகே தான். அண்ட் பார்த்திங்கன்னா இப்போ வேகனர் உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 5.20 ஆரம்பித்து 8 வரல சம்திங் வருது, 7.20 or 8.20 வரல உங்களுக்கு டாப் அண்ட் வருது. இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6.20 வந்துச்சு இந்த வண்டி. BS6 இன்ஜின். அண்ட் இவங்க ஆஃப்டர் மார்க்கெட்டில் வச்ச அந்த மியூசிக் சிஸ்டமும் ப்ளே பண்ணி பார்த்தேன், ஓவராலாக சூப்பராக தான் இருக்குது இந்த மியூசிக் சிஸ்டம் வச்சதும். 4 ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. பட் இந்த வண்டியில் இன்னொரு மெயின் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மட்டும்தான் இந்த வண்டியில் பெரிய ட்ராபேக்காக இருக்குது. உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வேணும், இந்த வண்டி வேணும்னா நீங்கள் பெட்ரோல் ஆப்ஷன் சிஎன்ஜி இல்லாமல் எடுத்துக்கோங்க, பெட்ரோல் மட்டும் எடுங்க. அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அதே மாதிரி இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் ரெண்டு மட்டும்தான் டிஸ்க்கு, ரியர் வந்து நமக்கு ரெண்டுமே ட்ரம் தான் வரும். ஸோ பவர் பற்றி நான் சொன்னேன், என் தெரிஞ்சு வண்டி நல்லா தான் இருக்குது. இப்போ நான் ஒரு தேர்ட் கியரில் தான் நான் போயிட்டுருக்கேன், நான் 60 டச் பண்ணேன், இப்போ 60 அப்போ போயிட்டுருக்கேன், 4th மாற்றி 70 ரீச் பண்ணியிருக்கேன். வண்டி வந்து நல்லா தான் இருக்குது. ஆனால் இந்த வண்டியை வந்து ஒரு 70-80 போயிட்டு நீங்கள் ஒரு கார்னரிங் பண்ணுறீங்க அப்படின்றதெல்லாம் அதெல்லாம் வந்து அந்தளவு நான் சேஃப்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த வண்டியில் கொஞ்சம் இந்த கார்னரிங் பண்ணும்போது பாடி ரோல் லைட்டாக நான் பாடி ரோல் நல்லாவே நமக்கு ஃபீல் ஆகும் ஓட்டும்போது. ஸோ அது ஒரு இதுதான் இந்த வண்டியில். மற்றபடி எல்லாம் ஓகே தான் இந்த வண்டியில். அண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாருதியில் வந்து சர்வீஸ் காஸ்ட்டு, மெயின்டெனன்ஸ் இதெல்லாமே உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். ஸோ வந்து என்னை கேட்டால் நீங்கள் ஆல்டோ, செலிரியோ இந்த ரெண்டு வண்டி அப்புறம் எஸ்ப்ரெஸோ இந்த இதுக்கு போகிறதுக்கு நீங்கள் இன்னும் ஒரு 1 lakh போட்டு நீங்கள் வேகனார் போயிடலாம். எனக்கு தெரிஞ்சு வேகனார் இன்னும் கொஞ்சம் அதை கம்பேர் பண்ணும்போது சேஃபாக எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா மற்றது எனக்கு இந்த ஆல்டோவும் சரி இந்த செலிரியோ எஸ்ப்ரெஸோ இதை விட எனக்கு ஆல்டோ கொஞ்சம் எல்லாமே பில்ட் குவாலிட்டி கொஞ்சம் பரவாயில்லையாக தோணுது. எல்லாமே ஃபீச்சர்ஸும் எல்லாமே ஓகேவாக தான் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் வேகனார் நல்லா ட்ரை பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு இந்த வேகனார் சிஎன்ஜி ஆப்ஷன்ஸ் பற்றி நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இது இந்த சிஎன்ஜி ஆப்ஷன்ஸில் இது வந்து பார்த்திங்கன்னா பேசிக் மாடல், இதில் இன்னும் ரெண்டு மாடல் இருக்குது சிஎன்ஜியில்.
நமக்கு இதுலயே மேக்ஸிமம் எல்லா ஆப்ஷனும் வந்துருது. நமக்கு என்ன போய் வரலன்னா அந்த மியூசிக் சிஸ்டம் மட்டும்தான் வரல, வேற ஒன்றும் இல்லை. அண்ட் இதுலேயே பார்த்தீங்கன்னா ரியர் சென்சார்ஸ் கொடுத்துட்றாங்க பார்க்கிங்க்கு, ஸோ அதுவே போகுதும். என்ன கேட்டால் அந்த கேம்லாம் ஒன்றும் தேவையில்லை இந்த வண்டிக்கு, அது பார்க்குற அவசியமும் இல்லை. ஒரு சின்ன வண்டி தான் இந்த வண்டி, ஸோ அந்த ஆப்ஷன்ஸ்லாம் எதுவும் தேவையில்லை. ஸோ அதே மாதிரி நம்ம இப்போ இன்னொரு ஸ்பீட் பிரேக்கர் ரீச் பண்ணுறோம், இதில் எப்படி சஸ்பென்ஷன் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ சஸ்பென்ஷன் வந்து எந்த ஒரு நாய்ஸும் க்ரியேட் பண்ணல, எந்த ஒரு இதுவுமே க்ரியேட் பண்ணல, ரொம்பவே ஓவராலாக சூப்பராக பாதம் இருக்குது வண்டி சஸ்பென்ஷன்ஸ் பொறுத்தவரையில். கியர் ஷிஃப்டிங்ஸுமே உங்களுக்கு நல்லா தான் கொடுத்துருக்காங்க. என்ன மாறுதியில் ஒன்று எனக்கு பிடிக்காத ஒரே விஷயம்னா, இந்த பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே கொஞ்சம் இன்னும் ஹார்ட் பிளாஸ்டிக்ஸாக கொடுத்துருக்கலான்னு ஒரு சின்ன ஃபீல் ஆகுது. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, டோர்ஸ் அண்ட் இதெல்லாமே பிளாஸ்டிக்ஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா இன்னுமே கொஞ்சம் குவாலிட்டி நல்லாயிருக்கும்னு சொல்ல வரேன், அவ்வளோதான். அண்ட் உங்களுக்கு வேகனார் பற்றி கம்ப்ளீட்டாக எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, நம்ம போடுற வீடியோ ஒவ்வொன்றா உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் நோட்டிஃபிகேஷன்ஸில். ஸோ இந்த வண்டியை பற்றி ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எல்லாமே ஆன்சர் பண்ணுறேன். அண்ட் ஒன்ஸ் அகேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய் கைஸ்.